அதாவது இன்னுமொரு விடயம் நாங்கள் கண்டிப்பாக பேசி ஆக வேண்டும். மூன்று பேர் இந்த கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் முதலாம் அவர் ஒரு சகோதர மதத்தைச் சேர்ந்தவர் என்றும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது அவர் எங்களுடைய தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் இனவாத பேச்சுக்கள் நிறையவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல எங்களுடையவர்களும் நிறைய இதற்கான கமெண்ட்ஸ்களை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை வழங்கி வருகின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்து? இதை வந்து இந்த மாதிரியான தருணங்களை சில இனவாத சக்திகள் என்ன செய்யும்னு கண்டால் அவங்களுக்கு சாதகமாக பாவிச்சு கொள்றதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எஜெண்டா இருக்குது, எங்களுக்கு தெரியாத இன்னொரு எஜெண்டா இருக்கு. இதுக்கு பின்னுக்கு என்னென்று கண்டா ஒரு சமூகத்துல உணர்ச்சியை தூண்டி விட்டு என்ன செய்யலாம்ன்று கண்டால் அந்த உணர்ச்சியை தூண்டப்பட்ட நிலையில ஒரு மனுஷன் எமோஷனலாக யோசிச்சு செயற்பட நேரம் இன்டெலிஜென்டாக யோசிக்காம என்ன நடக்கும் என்று கண்டால் அவனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளா இருக்கலாம், இல்லைன்னு அவனால் எழுதப்படுற செய்திகளா இருக்கலாம், இது எதுவுமே என்ன செய்யாதுன்னு கண்டால் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதாக இல்லாம அழிவுக்கு வழிவகுக்கிற விஷயங்களா தான் இருக்கும். அது நெகட்டிவ் இம்பாக்ட பாதிப்பை கொடுக்குற விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான தருணத்துல என்ன செய்யணும்னு கண்டால் இந்த மாதிரி இன துவேசத்தை தூண்டக்கூடிய அல்லது எங்களோட இமோஷன்ஸ தூண்டக்கூடிய விஷயங்கள் பேசப்படுற நேரம் சமூக வலைத்தளங்கள்ல நாங்க என்ன செய்யணும்னா மிச்சம் நிதானமாக நின்று யோசிக்கணும். இதுக்கு பின்னுக்கு என்ன காரணம் இருக்கும்னு சொல்றது, ஆக நிறைய ஒரு ஆய்வுக்கு பின்னுக்கு தான் என்ன செய்யணும்னா இது தொடர்பான எங்களோட கருத்துக்களை வெளியிடணும். அதுதான் சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் பாதுகாப்பானது. மாறாக அவசரப்படுவோம் கண்டா என்ன நடக்கும் கண்டா சில வேலை எங்களை நாங்கள் பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், இல்லைன்னு கண்டால் எழுதுற விஷயங்களா இருக்கலாம், இது என்ன செய்யும் என்று கண்டால் அடுத்த கம்யூனிட்டியில உணர்ச்சிகளை வந்து மிச்சம் பாதிக்கிறதாக இருக்கும். அதன் மூலம் எந்த நோக்கத்துக்காக இந்த விஷயம் வெளியிடப்பட்டதோ அவங்களோட நோக்கம் அடையறதுக்கு அது காரணமாக இருக்கும். அதனால ஷோர்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல இந்த அதாவது மைனாரிட்டி என்று சொல்ற கம்யூனிட்டிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக அமைறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ற நேரம் நாங்க என்ன செய்யணும், மிச்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்ற மெசேஜ் நான் எங்களோட நேயர்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அவசரப்படாதுங்க, வேகம் எடுக்காதுங்க, விவேகத்தை பாவிச்சு நிதானமாக இந்த பிரச்சனைகள் அனுபவிக்கணும் கண்டால் இதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி மாறாக இது ஒரு சாதகமான ஒரு அமைப்புக்கு இதை மாத்திக்கொள்ளவும் சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக, அதாவது நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது. முக்கியமான பல விடயங்கள், மக்களுக்கு தேவையான பயனுள்ள பல விடயங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக மாற்றி அமைத்த நாடறிந்த ஊக்குவிப்பு பேச்சாளர் அக்குரணையைச் சேர்ந்த ஃபாசிர் சகோதரர் ஃபாசிர் மொஹிதீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இது போல நல்ல பல விடயங்களை நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு வழங்க ஜே மீடியா குழு தயாராக இருக்கின்றது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நஸ்லான் நசீர்.